வணக்கம். இந்த 2018 ஆகஸ்ட் மாதம் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பிளானட்ரி பொசிஷனை பார்க்கும்போது, கடகத்தில் சூரியன் புதன் ராகு, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் குரு, தனுசில் சனி, மகரத்தில் செவ்வாய் கேதி இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்கள் மேஷ லக்னத்துடைய லக்னாதிபதியே 10ஆம் இடத்தில் இருக்கார். 10 உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி. இந்த மாதம் நல்லாயிருக்கும். அது மட்டுமில்ல, 10 அப்படின்னு சொன்னாலே சர்வீஸ், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. குறிப்பாக செவ்வாய் 10ல் இருக்கக்கூடிய இந்த காலங்களில், அதுலேயும் கேதுவோடு இருக்கக்கூடிய காலங்களில், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் யாரும் எழுதியிருந்தீங்கன்னா ஒரு சிலர் பாஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 2ஆம் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனே உங்களுடைய ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். வரவேண்டிய பணங்கள் எதுவும் இருந்தால், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அது இந்த மாதம் வரும். வேலையில் ப்ரொமோஷன் இருந்ததுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு இருக்குது. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கைக்கு வந்து சேரும். கேட்டிடத்துலேயும் பணம் கடன் கிடைக்கும். இந்த மாதம் மணி ரொட்டேஷன், ஃபைனான்சியல் ஃப்ளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வருவதில் சின்ன சின்ன தடைகள், இது எல்லாமே இப்போ இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு, அம்மாவுடைய அன்பு ஆதரவு உண்டு. அதே சமயத்தில் ஒரு சிலர் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. 5ஆம் அதிபதியாக சூரியன் அவரே நல்ல இருக்கார். குழந்தைகளால் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் ஒரு சிலருக்கு இருக்குது. 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஜாதகத்தில் சர்வீஸ், முதல்ல சொன்னது மாதிரி வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து இந்த மாதம் பார்க்கணும். அப்டோமனில் பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். லைட்டாக ஃபீவர் இருந்தால் கூட நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மாதம் 7ஆம் அதிபதி சுக்கிரனே ஜாதகத்தில் 7லே இருக்கார். லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. 8ஆம் அதிபதி செவ்வாயே 10ல் இருக்கிறனால அன்எக்ஸ்பெக்டட் மணி, ஒரு சிலருக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி மூலமாக பண வரவு, ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி, அல்லது கணவன் மூலமாக, மணியின் மூலமாக வரவு இருக்குது. 9ஆம் இடத்துல சனி, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலர் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது, முதலே சொன்ன மாதிரி கௌரவம், அந்தஸ்து, புகழ். 11ஆம் இடத்துடைய சனி 9ல் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல வர்றாரு. அதுவும் சிறப்பு தான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பானதுன்னு தான் சொல்லணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான காலகட்டங்கள் இந்த மாதம். ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், ஸ்பெகுலேஷன் நல்லாயிருக்கும், ரேஸ் லாட்ரியெல்லாம் பிரமாதமாக இருக்கும். பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சுமாரம் தான் சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பு. சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு இருக்குது. ஹெல்த்து கண்டிஷன்லாம் கவனமாக இருங்க. ஜாபை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உண்டு. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் வந்து சுமாராக இருக்கும். லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். சுய தொழிலில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. இந்த மாதம் நீங்கள் முக்கியமாக நரசிங்க பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா வெற்றியினுடைய தன்மை இன்னும் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.